பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் 3 தமிழ் தேர்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சாக்ஷி அப்படிங்கிற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டிகர் பண்ணி விடுறாங்க எல்லாத்தையும். ஒரு லிட்ரலா அவங்க வந்து ஒரு விஷம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபியை தூக்கி திருப்பி மண்டையை கந்து கழுவி விடுறாங்க அவங்களுக்கு. மதுமிதாவை பத்தி பாத்தீங்கன்னா அபி வந்து பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தமிழ் பொண்ணு தமிழ் பொண்ணுன்னு ஆரம்பிச்சாங்கல்ல, சோ அதுல வந்து நான் தான் முத வந்து தலையிட்டு இருக்கணும், எல்லாருமே வந்து தவிட்டீங்க, நான் கூட அவகிட்ட சரியா பேச முடியாம போயிடுச்சு, அவகிட்ட ரொம்ப கிளியர் கட்டா நான் வந்து பேசியிருக்கணும் மதுமிதா கிட்ட. இப்ப அதனால பாரு, நான் வந்து இங்க ஒரு ஃபேமிலியே என்னை எதிர்க்கிற அளவுக்கு நான் வந்து என்னுடைய ஃபேமிலியோட நம்பிக்கையே உடச்சிட்டேன் அப்படின்றாங்க. அந்த ஃபேமிலி யாருன்னு தெரியுமா? வனிதா, ஷெரின், சாக்ஷியா. சோ இது வந்து ஒரு ஃபேமிலி ஆக்சுவலா. இந்த இத்து போன ஃபேமிலிக்காக வந்து பாத்தீங்கன்னா அபிராமி வந்து திருப்பி மதுமிதாவுக்கு வந்து ஃபேவரா திரும்பாம எதிர்க்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரும்புறாங்க. சோ அதை பார்க்கும்போது நிஜமாவே கேவலமா இருந்தது. அதுவும் இல்லாம 5 நிமிஷம் மதுமிதா பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அபி கிட்ட, இவன் என்னத்தை பேசி கிழிக்க போறா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாக்ஷி கிட்ட சொல்றாங்க. சாக்ஷி உடனே ஆமா எஸ் ரைட் அப்படின்றாங்க. ஏன்டி உனக்கு என்னடி அங்க வேலை? நிஜமாவே சாக்ஷியை பார்த்தா பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்குங்க. ஏன்னா அவங்க பண்ற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள போயிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா அப்படியே கில் பண்ணிட்டு வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. மதுமிதா கிட்ட நான் பேசினேன்னா கண்டிப்பா அவ வந்து திருப்பி ஆரம்பிப்பா, கலாச்சாரம் மூடியை திறந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பா. சோ அதனால எனக்கு வந்து அவகிட்ட பேச பிடிக்கல, ஐ அம் டன் அந்த மாதிரி வந்து அபிராமி சொல்றாங்க. எலிமினேட் ஆனாங்க ஃபாத்திமா, அப்ப கூட அவங்க சொல்லிட்டு போனாங்க பாத்தீங்களா, அபி வந்து இப்பதான் அவங்களுடைய உண்மையான முகத்தை வந்து நோக்கி போயிட்டு இருக்கா, இவ்வளவு நாள் வந்து அவளுடைய ஃபேக்கான முகத்தெல்லாம் இருந்தா அப்படின்னாங்கல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் சாக்ஷி, வனிதா, அப்புறம் ஷெரீனோட அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் அபி இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையா வந்து இருக்கு. அப்படி இருந்தாங்க அப்படின்னா நிஜமாவே அவங்க சீக்கிரம் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இருந்தாலும் பிக் பாஸ் வந்து டிஆர்பி அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் அனுப்புவானுங்க, கடைசி தான் சாக்ஷி ஷெரீன் எல்லாம் வரிசையா போவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஃபாத்திமா பாபுவோட கம்மியா இல்ல சாக்ஷி தான் ஓட்டு எடுத்துருவாங்க, ஆனா ஃபாத்திமா பாபு வெளியேற்றது எல்லாத்துக்குமே தெரியும். சோ இதுல நீதி நேமை நியாயம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கூச்சல் போடுறத விட்டுட்டு நமக்கு தேவை என்ன, நம்ம ஓட்டை வந்து கரெக்டா போடணும், சாக்ஷிக்கு கண்டிப்பா யாரும் போட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான். சோ அபியை திருப்பி வந்து நல்லா மூளை செலவை செய்து விட்டாங்க. இனிமேல் அவங்க எடுக்கிற முடிவு வந்து நிஜமாவே கேவலமா தான் இருக்க போகுது. சோ எப்படி எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. குட் பை.